வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதி கள நிலவரத்தை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ராமநாதபுரம் தொகுதியோட கள நிலவரம் தான் பார்க்க போறோம். ராமநாதபுர தொகுதியில இப்ப யார் எம்பியா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவாஸ் கனி அவர்கள் தான் எம்பியா இருக்காரு. ராமநாதபுரம் மாவட்டத்துல பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம், பரமக்குடி, முதுகுளுத்தூர், திருவடானை, அறந்தாங்கி, திருச்சுடி, இந்த 6 தொகுதி தான் இருக்கு. இந்த தொகுதியில மீன்பிடி தொழில் பிரதானமா இருக்கு. இந்த தொகுதியில மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இப்ப கூட போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தொகுதியெல்லாம் இப்ப யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறந்தாங்கியும் திருவடானையும் காங்கிரஸ் கிட்ட இருக்கு. மற்ற தொகுதி எல்லாமே திமுக கிட்ட தான் இருக்கு. திமுகவிற்கு இந்த தொகுதி சாதகமா இருக்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சிட்டிங் அமைச்சர்களா இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பன் மற்றும் தங்கம் தென்னரசு அவர்களுடைய தொகுதி இதுக்குள்ள வர்றதுனால திமுகவிற்கு சாதகமாவே இருக்கு இந்த தொகுதி. திமுக போன தடவை முஸ்லீம் லீக் கட்சிக்கு தான் இந்த தொகுதியை கொடுத்திருந்தாங்க. இந்த தடவையுமே வந்து முஸ்லீம் லீக்குக்கு தான் கொடுத்திருக்காங்க. முஸ்லீம் லீக்கு கொடுக்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவுக்கு முஸ்லீம் லீக் கொடுக்கறதுக்கு வேற தொகுதி எதுவுமே இல்ல. அதனால வந்து இந்த தொகுதியை மறுபடியும் முஸ்லீம் லீக்குக்கே கொடுத்திருக்காங்க. முஸ்லீம் லீக் சார்பா மறுபடியும் யார் போட்டிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவாஸ் கனி அவர்கள் தான் வந்து போட்டியிடுறாரு. இவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே மறுபடியும் போட்டியிடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்பி எலெக்ஷன்ல நிறைய செலவுகள் ஆகுன்றதுனால இந்த செலவுகள் எல்லாமே இவரால் மட்டும்தான் சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதனாலதான் அவர் மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. 2019 தேர்தலுடைய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா, முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனி அவர்கள் 469,943 வாக்குகளை வாங்கியிருந்தாரு. அவரை எதிர்த்து போட்டியிட்ட பிஜேபி வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் 3,42,806 வாக்குகளை வாங்கியிருந்தாரு. அமமுக வேட்பாளர் ஆனந்த் அவர்கள் 1,41,806 வாக்குகளை வாங்கியிருந்தாரு. அடுத்ததா மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் 14,925 வாக்குகளை வாங்கியிருந்தாரு. நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் நவாஸ் கனி அவர்களுக்கும் இடைப்பட்ட வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா, 1,27,136 வாக்குகள். அதே போல 2021 தேர்தலுடைய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா, திமுக 5,64,271 வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. அதிமுக பாத்தீங்கன்னா 3,71,049 வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடைப்பட்ட வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 1,90,000 மேல இருக்கு. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல்ல யாரெல்லாம் இந்த தொகுதியில நிக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணியான முஸ்லீம் லீக் சார்பா நவாஸ் கனி அவர்கள் தான் வந்து நிக்கிறாரு. அதிமுக சார்பா ஜெயபெருமாள் அவர்கள் வந்து நிக்கிறாரு. பிஜேபி கூட்டணியில ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சுயேட்சையா இந்த தொகுதியில நிக்கிறாரு. இந்த தொகுதி பாத்தீங்கன்னா ஒரு விஐபி தொகுதியா தான் இருக்கு. இந்த 3 பேர்ல யார் ஜெயிப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்ப இந்த தொகுதியில கிளப்பியிருக்கு.